குவிக் ஆல்பம் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூ வாண்ட் ஓப்பன் டிஃபால்ட் ஃபோட்டோஷாப்னு கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக என்ன ஃபோட்டோஷாப் வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் ஆகும். அப்படி இல்லைனா நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்தெந்த வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கீங்களோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நோ கொடுக்குறேன். நோ கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து என்னோடய பிசியில் எந்தெந்த ஃபோட்டோஷாப் வெர்ஷன் யூஸ் இன்ஸ்டாலேஷன் பண்ணி வச்சுருக்கணும் அது மட்டும் லிஸ்ட் வைஸாக காமிக்குது. நீங்கள் சாய்ஸில் எது வேணுமோ அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இது மெயின் விண்டோ, இப்படி தான் உங்களுக்கு எடுத்தோடனே ஓப்பன் ஆகும். உங்களுக்கு வந்து கெஸ்ட் யூஸர் போனீங்கன்னா எந்த ஒரு டேட்டாவும் உங்களுக்கு வந்து சேவ் ஆகாது, நீங்கள் ஒர்க் பண்ணுறது வந்து எதுவும் சேவ் ஆகாது. ஸோ நமக்கு வந்து டெம்பரவரியாக வேணும்னா கெஸ்ட் யூஸரில் போய்க்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒர்க்கை வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து ஒர்க்கிங் கண்டினியூவாக ஒர்க் பண்ண போகிறேன்னா க்ரியேட் நியூ யூஸர் போய்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை யூஸர் வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அடுத்தது ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணோன்னா, ப்ராஜெக்ட் மீன்ஸ் ஏதாவது ஒரு ஆல்பம் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்ட்டுக்கு போய்க்கலாம். இப்போ கஸ்டமர் நேம் கூட போட்டுக்கலாம். கஸ்டமர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய நேம் நான் போட்டுக்கிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கஸ்டமர் நேம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, உங்களுக்கு வசதி போல் என்ன நேம் கொடுத்துக்கலாமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம்.